டிபிஐ தமிழ் நியூஸ். வணக்கம், டிபிஐ தமிழ் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசு நாம் கேட்ட பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கமல் கூறிய கருத்து. அது எங்களுக்கு உடன்பாடு உடைய கருத்துதான் என அமைச்சர் பாண்டியராஜன் பேட்டி. விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் காரணமாக முறைசாரா தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது திருவேற்காட்டில் நடைபெற்றது. இதில் முறைசாரா தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட 2542 குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று பொருட்களை அமைச்சர் பாண்டியராஜன் வழங்கினார். அதன் பிறகு அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது, பூந்தமல்லி தாலுக்காவைச் சேர்ந்த முறைசாரா தொழிலாளர்கள் 2542 பேருக்கு வீடு வீடாக சென்று நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆவடி தாலுக்காவில் 3000 மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்கள் அதிகம். நேற்று முதல் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கொரோனா போரில் தமிழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும், மிக விரைவில் பெறும். தமிழக அரசை பொறுத்தவரை எந்த துறைக்கு எந்த நிதி வேணுமோ அதை முதல்வர் முன்கூட்டியே வழங்கி வருகிறார். கமல்ஹாசன் அறிக்கை இந்திய அளவில் வெளியிட்டுள்ளார். கமல்ஹாசன் ட்வீட் மத்திய அரசாங்கத்தை சொல்லிதான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். மத்திய அரசு நாம் கேட்ட பணத்தை வேகமாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது எங்களுக்கு உடன்பாடு உடைய கருத்துதான். கண்டிப்பாக ஒதுக்குவார்கள். ஏற்கனவே 2 வந்துள்ளது. மேலும் நிதியை வேகமாக தருவார்கள் என நம்புகிறோம் என தெரிவித்தார். இன்று பூந்தமல்லி தாலுகாவை சேர்ந்த முறைசாரா தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய 2542 பேருக்கும் ஒவ்வொரு வீடா அரிசி, பருப்பு, எண்ணெய், அதை அரசு சார்பாகவும் இங்கே தன்னாளர்கள் சார்பாக அங்கே சானிடைசர் மற்றும் மாஸ்க்கு, அது போக சோப்பு, இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி கொடுக்குற பணி நடந்துகிட்ருக்கு. முறையாக அந்த வீடுகளில் டோக்கன் கொடுத்து அந்த இடங்களில் வீடுகளில் கொண்டு போய் கொடுக்குற பணி நடந்துகிட்ருக்கு. சமூக விலகலை முழுமையாக பயன்படுத்தி இந்த பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். பூந்தமல்லி தாலுகாலையும் ஆவடி தாலுகாலையும் இன்றைக்கு துவங்கியிருக்கோம். பூந்தமல்லி தாலுகாவில் இன்றைக்கி 2542 பேர், ஆவடி தாலுகாவில் 3000 பேருக்கு மேலே இருக்குது. இந்த பணியும் இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் டோர் ஸ்டெப்பில் கொடுக்குற பணி சீராக நடந்து கொண்டிருக்கிறது. திருவேற்காடு நகராட்சியில் இதுவரைக்கும் கொரோனா கேஸ் ஒன்று கூட வரவில்லை. இதுவரைக்கும் எடுத்த டெஸ்ட் எடுத்தோம் எல்லாமே வந்து நெகட்டிவாக வந்திருக்கு. அதே நிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். முழுமையாக கிருமி நாசினி அடிக்கும் பணி நடந்துகிட்ருக்கு. அது போக சமூக விலகலை கடைபிடித்தல், ரோட்டில் வந்து டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 ஜோனாக பிரித்து அதை கம்ப்ளீட் லாக்டவுன் பண்ணுறதுக்கு அடுத்த 14 இன்னும் முழுமையாக இந்த லாக்டவுன் கொண்டு போகிறதுக்கு நகராட்சி மூலமாகவும் வருவாய்த்துறை மூலமாகவும் முழு ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்.